வணக்கம், வெல்கம் டு தனலட்சுமி மனோகரன் என்டர்டெய்னர்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான கேரள ஸ்பெஷல் பழம்பொரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் கேரளாவுக்கு வந்து ட்ரெயினில் போனீங்கன்னா பழம்பொரி பழம்பொரிங்கிற ஒரு வண்டு ரீங்காரம் போடுற மாதிரி ஒரு சூப்பரான சவுண்டு கேட்கும். நாங்கள் கூட கேரளாவில் ரயில்வே ஸ்டேஷனில் வாங்கி சாப்பிட்டது தான். அதுலேருந்து இந்த பழம்பொரிக்கு ஒரு தீவிரமான ஃபேன் ஆகிட்டேன் நான். அதுக்கப்புறம் இதனுடைய ரெசிபியை தேடி கண்டுபிடிச்சி இப்போ நேந்திரம் பழம் எப்போ கிடைச்சாலும் இந்த பழம்பொரி செய்யாமல் இருக்க மாட்டேன். அவ்வளோ எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஆனால் செய்கிறது ரொம்பவும் சுலபம். இதை இப்போ நீங்கள் வீடியோ பார்த்து ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்களே இந்த பழம்பொரிக்கு ஃபேன் ஆகிடுவீங்க. எப்படி செய்யறது இப்போ நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு கப்பு மைதானம் எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். மைல்டாக ஸ்வீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக சுகர் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்ல கலர் எல்லோ கலர் நல்லா சூப்பராக வரும். பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் எடுத்துக்கலாம். இப்போது சால்ட்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்க போகிறோம். பஜ்ஜி மாவு கூட இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் இருந்துச்சுன்னா கூட நல்லாயிருக்கும். ஏன்னா பேட்டர் நல்லா பழத்தில் ஒட்டி வரும். அதனால் சக்கரை வடை சேர்த்துறதுனால தண்ணி பார்த்து ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பார்த்துட்டு பஜ்ஜி மாவோட கூட லைட்டாக திக்காக இருக்க மாதிரி பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தான பேட்டராக ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள் பஜ்ஜி மாவை விட கூட இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்க பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பழத்தில் நல்லா சூப்பராக ஒட்டி வரும். இதை ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் நம்ம பழத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பழத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். மாவு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஊறுற மாதிரி வச்சுருக்கோம். பழத்தை நம்ம வந்து இப்படி ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மொத்தமாக இல்லாமல் ஒரு 1/2 இன்ச் கனத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு தின் ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 1/2 இன்ச் கனத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படியும் போட்டுக்கலாம், இல்லைனா நம்ம ஒரு டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி ஸ்லாண்டிங்காக கட் பண்ணோம்னா அழகான டைமண்ட் ஷேப் கிடைக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்ல எப்படி நீங்கள் சைட் சைடாக கட் பண்ணிட்டீங்க, ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அழகா இது ஒரு அழகான ஷேப்பில் கிடைக்கும். நமக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரியான ஷேப்பில் நம்ம பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் மாவு இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம போட்டோன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். எண்ணெய் நல்லா காயிலன்னா நமக்கு பேட்டர் வந்து பழத்தில் வந்து பிரிஞ்சு வந்துடும். இப்போ ஒரு பழத்துண்டு எடுத்து உள்ளே நம்ம பஜ்ஜி போடுற மாதிரியே இதில் நினச்சி எடுத்துகிட்டு அதில் போட்டலாம், ஆயிலில் போட்டலாம். இதே போல் பழங்களை நினச்சி நம்ம பஜ்ஜி போடுற மாதிரியே தான் பாருங்க. ஒரு செகண்ட் விட்டு விட்டு போடுங்க, அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். பழத்தை விட்டு நினச்சி போட்டுருங்க. ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். இப்படியே நம்ம எல்லா பழத்துலேயும் பொறிச்சு வந்துடலாம். இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததும் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம்.